பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பு வகித்த ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை 5 பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டின் அருகில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை விவகாரத்தில் தற்போது வரை பலரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் இந்த கொலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு உள்ளதாக பகுஜன் சமாஜ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பு வகிப்பதால் அவரை விசாரணைக்கு உட்படுத்த காவல்துறை தயங்குவதில் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். ராகுல் காந்திக்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக உள்ள செல்வ பெருந்தகை கடந்த 2008 முதல் 2010 காலகட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பு வகித்தார். இவருக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்பு உள்ளது. மேலும் இவர் மீது ஏற்கனவே ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு, ஆல்பர்ட் பிபிஜி கொலை வழக்கிலும் கொலையாளியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருப்பதால் இவரை விசாரணைக்கு உட்படுத்துவதில் காவல்துறை தயக்கம் காட்டுகிறது. எனவே இவரை கட்சியின் மாநில தலைவர் கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக கூறி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ள விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.